லெஜண்ட் சரவணன் நடித்து தயாரித்திருக்கும் த லெஜண்ட் மூவி உலகமெங்கும் வெளியாகி வெற்றி நடை போடுகிறது. ரீசெண்டா நடந்து முடிஞ்ச செஸ் ஒலிம்பியா துவக்க நிகழ்ச்சியில பல கண்கவர் நிகழ்ச்சிகள் நடந்திருந்துச்சு. இணையத்துல செம ஹிட் அடிச்ச என்ஜாய் என்ஜாமி பாடலும் அதுல இடம்பெற்றிருந்துச்சு. இந்த பாடல பாடகர் தீ தான் பாடியிருந்தாங்க. ஆனா பாடலை எழுதி பாடி பாடல் இவ்வளவு பெரிய ஹிட் ஆக காரணமா அமைஞ்ச திருக்குறள் அறிவு இந்த நிகழ்ச்சியில இடம்பெறல. இது பலருடைய மத்தியில அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். அறிவு வேண்டும்னே புறக்கணிக்கப்பட்டிருக்காரு. அதனுடைய பின்னணியில பல அரசியல் இருக்குன்னு பல கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் அவரை வேண்டும்னே புறக்கணிச்சதாகவும் சொல்லப்படுது. இதையடுத்து திருக்குறள் அறிவு தன்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி ஒரு புதிய பதிவை வெளியிட்டிருக்காரு. என்ஜாமி என்ஜாமி பாடலுக்கு நாம இசையமைச்சா எழுதின பாடலை அன்னடிச்ச இதை எழுத யாரும் எனக்கு ஒரு டியூனையோ மெலடியையோ இல்லைனா ஒரு வார்த்தையை கூட கொடுக்கல. இப்போ அந்த பாடல் அடைஞ்சிருக்க வெற்றிக்காக நான் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் தூக்கம் இல்லாம மன அழுத்தம் நிறைந்த இரவுகளையும் பகலையும் கழிச்சிருக்க. இது ஒரு சிறந்த குழு பணிதான்றதுல சந்தேகமே இல்ல. அது எல்லாரையுமே ஒன்னா அடைக்குதுன்றதுலயும் சந்தேகம் இல்ல. ஆனா அது வள்ளியம்மாளோட சரித்திரமோ அல்லது நிலமற்ற தேயிலை தோட்ட அடிமைகளான என்னுடைய முன்னோர்களோட சரித்திரமோ இல்ல. என்னுடைய ஒவ்வொரு பாடலும் இந்த தலைமுறை ஒடுக்குமுறையோட அடையாளமா இருக்கும். என்ஜாமி என்ஜாமி பாடலை போல இந்த நாட்டுல 10,000 நாட்டுப்புற பாடல்கள் இருக்கு. முன்னோர்களோட மூச்சு, அவங்களோட வழி, அவர்களோட வாழ்க்கை, அன்பு, அவங்களோட எதிர்ப்பு அண்ட் அவர்களோட இருப்பு பற்றி அனைத்தையுமே சுமந்து செல்லும் பாடல்கள் தான். அது எல்லாமே அழகான பாடல்கள்ல உங்களோட பேசுது. ஏன்னா நம்முடைய ரத்தமும் வியர்வையுமான விடுதலை கலைகளின் மெல்லிசைகளா மாறிய தலைமுறை இது. பாடல்கள் மூலமா பாரம்பரியத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம். நீங்க தூங்கும் போது உங்களுடைய பொக்கிஷத்தை யார் வேண்டும்னாலும் அபகரிக்கலாம். ஆனா நீங்க விழிச்சிருக்கும் போது ஒருபோதும் முடியாது. ஜெய்பீம் முடிவுல உண்மை எப்போதுமே வெல்லும்னு அந்த பதிவுல அறிவு தெரிவிச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ரோலிங் ஸ்டோன் இந்தியா திருக்குறள் அறிவோட பேரை மென்ஷன் பண்ணாம தி அண்ட் ஷானோட போட்டோஸோட ஒரு ஆர்டிகல் போட்டிருந்தாங்க. அப்போ இத பத்தி பாரஞ்சித் கூட இவ்வளோ புகழ் அடைஞ்சிருந்தாலுமே கூட அறிவு மறைக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தாரு. இந்த நிலையில செஸ் ஒலிம்பியாட்லயும் அறிவு இடம்பெறல. தொடர்ந்து அறிவு புறக்கணிக்கப்படுறாரா என்ற கேள்வி மக்கள் மத்தியில அவருடைய ரசிகர்கள் மத்தியில எழுந்த வண்ணமாவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைம்ல அறிவோட பதிவு எல்லாராலையும் பகிரப்பட்டு பேசு பொருளாகவே இருக்கு.